நிறையா விஷயங்கள் அங்கே பேசப்படுகிறது. அமளிகளை நேற்று பார்த்தோம். பாரத பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்திலே சில விளக்கங்களை கொடுத்திருந்தார். நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் சில விளக்கங்களை கொடுத்திருந்தார். அது தமிழக மக்களுக்கு உண்மை நிலையை சில விஷயங்களுக்காக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகை சந்திப்பை நாங்கள் உங்களிடம் கேட்டிருந்தோம். வந்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை மறுபடியும் பதிவு செய்கிறோம். உங்களுக்கு தெரிய முக்கியமான பிரச்சனை என்பது நம்முடைய நாட்டிலே சில அரசியல் தலைவர்கள், சில முக்கியமான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்கிறது அரசு என்று பாராளுமன்றத்திலே நம்முடைய காங்கிரஸ் கட்சியும் துணை கட்சிகளும் வேறு அரசியல் கட்சிகளும் தேவையில்லாத ஒரு சர்ச்சனையை எடுத்து வைத்தார்கள். இதை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டினுடைய கடமை. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை என்பது வாட்ஸ்அப்பிலே பெகசஸ் என்கின்ற சாஃப்ட்வேர், இஸ்ரேலி கம்பெனி என்எஸ்ஓ என்கின்ற ஒரு கம்பெனியுடைய சாஃப்ட்வேர் பெகசஸ், அதை வந்து இல்லீகலாக ஒருவருடைய மொபைல் ஃபோனில் வந்து நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா மொபைல் ஃபோனில் அந்த பெகசஸ் சாஃப்ட்வேர் உட்காந்துக்கும். அதன் மூலமாக நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ உங்களுடைய மைக்ரோஃபோன் கேமராவை ஆன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சர்ச்சை. இதை ஆரம்பித்தது யார் என்றால் அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் என்கின்ற ஒரு என்ஜிஓ, அவங்க தான் அதை ஆரம்பித்தாங்க. ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் அவங்க ஆரம்பித்து கடந்த 2 நாட்களாக இந்தியாவில் வந்து ஒரு ஆங்கில இணையதளத்தில் வரக்கூடிய ஒரு பத்திரிகை வந்து செய்தியாக வெளியிட்டாங்க. இது வந்து அம்னெஸ்டி அவர்கள் வந்து உலகத்தில் இருக்கிற 4 பத்திரிகை நிறுவனத்துடன் சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து வெளியிட்டாங்க. அதில் குறிப்பாக இந்தியாவில் வந்து சில பேர்த்துடைய நம்பர் வந்து ஒரு டேட்டா பேஸில் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அதில் வந்து நம்முடைய பிஜேபி கட்சியை சேர்ந்த 2 அமைச்சர்களுடைய நம்பர் அதில் இருக்குது, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் நம்பர் அங்கே இருக்குது, சில சமுதாய தலைவர்கள் நம்பர் அங்கே இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இதை வந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் முன்னாள் ஐடி மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் ஜி அவர்களும் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. மத்திய அரசை பொறுத்தவரை இந்த வேலையில் எப்போதுமே மத்திய அரசு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடாது. உங்களுக்கு தெரியும் 2013 காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது யூபிஏ 2வது ஆட்சியிலே ஒரு ஆர்டிஐ குயரி, ஒரு ஆர்டிஐ மூலமாக எத்தனை பேர்த்துடைய மொபைல் ஃபோனை இமெயிலை இந்தியாவில் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க 9000 ஃபோன்களுக்கு மேலே, 9000 ஃபோனுங்களுக்கு மேலே நாங்கள் படிக்கிறோம், 500 இமெயிலுக்கு மேலே நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு வந்து மத்திய அரசு சொல்லிச்சு. அது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்து ஆர்டிஐலேயே வந்து ஒத்துக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு மனிதரை போய் நாம் படிக்கிறோம், அதில் எவ்வளோ விஷயம் இல்லீகல் எவ்வளோ லீகல்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க. டெலிகிராஃப் ஆக்ட் படி செக்ஷன் 5 என்பது லீகல் முறையில் ஒருத்தவங்களுடைய ஃபோனை ஒட்டு கேட்கறக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்குது. தமிழக அரசு பண்ணுறாங்க, எல்லா அரசுமே லீகல் முறையில் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஹோம் செக்ரட்டரி ஹைகோர்ட்டெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்க. நம்முடைய அரசை பொறுத்தவரை இல்லீகலாக யாருடைய ஃபோனையும் ஒட்டு கேட்க வேண்டும் என்கின்ற அவசியம் நம்முடைய கட்சிக்கு கிடையாது, நம்முடைய அரசுக்கு கிடையாது. அதுவும் குறிப்பாக பெகசஸ் நிறுவனமே எந்தெந்த நாடுகளுக்கு சாஃப்ட்வேரை விற்றுருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க, இந்தியாவை பற்றி அவங்க சொல்லலை. 45 நாடுகளுக்கு வந்து குறிப்பாக யூரோப்பியன் நேஷன்ஸ், அமெரிக்கன் நேஷன்ஸ், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவுக்கு தான் லைசன்ஸ் போயிருக்குன்னு சொல்லும் பொழுது நம்முடைய இந்திய நாட்டில் லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லும் பொழுது எங்கிருந்து சொல்கிறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லை நண்பர்களை, இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். எதற்காக அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் வந்து நம்முடைய மிக முக்கியமான ஒரு மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு 1 நாளைக்கு முன்னாடி இதை வந்து அனுப்பணும், அது என்ன ஒரு காரணம்? அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் இந்தியா விட்டு போனாங்க. எதுக்கு இந்தியா விட்டு போனாங்க? அவர்கள் இந்தியாவில் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு எங்கேருந்து பணம் வந்தது, அந்த பணத்தை வந்து அக்கௌண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நான் இல்லை இந்தியாவிலே இருக்க மாட்டேன், வெளியே போன ஒரு இன்டர்நேஷ்னல் அமைப்பு. அந்த அமைப்பு வந்து இந்தியாவை மட்டும் டார்கெட் செஞ்சு இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை பரப்பி குறிப்பாக அந்த ஆன்லைன் இணையதள மீடியா, அவங்கள பற்றி தெரியும், தொடர்ச்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் பாஜக கட்சியும் கிரிட்டிசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓப்பனாகவே, பல டைம் வந்து முகாந்திரம் இல்லாமல். அவர்களுடன் சேர்ந்து லீக் பண்ணுறது என்ன அவசியம்? கடைசியாக நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு டேட்டா பேஸில் ஒருத்தரோட நம்பர் இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த நம்பர் ஒட்டு கேட்கப்படவில்லை, ஒட்டு கேட்கலின்னு அந்த ரிப்போர்ட்டில் அவங்களே சொல்கிறாங்க. ஒரு 4 பேர்த்தோட நம்பர் அந்த டேட்டா பேஸில் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் அவங்க ஒட்டு கேட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க கொடுத்த ரிப்போர்ட்லேயே முரண்பாடுகள் இருக்குது. அது மிக முக்கியமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய அமைச்சரவை விரிவாக்கத்தில் சுதந்திர இந்தியாவில் அதிகப்படியாக உங்களுக்கு தெரியும் 12 அமைச்சர்கள் எஸ்சி சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள், 8 அமைச்சர்கள் எஸ்டி சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள், 11 அமைச்சர்கள் வந்து பெண் அமைச்சர்கள். அவர்களை வந்து ஒரு பாரத பிரதமர் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து
அறிமுகப்படுத்துறதுக்கு கூட இந்த கட்சி அனுமதி கொடுக்கவில்லை என்றால் எப்படிப்பட்ட ஜனநாயகத்தை இவங்க கடைபிடிக்கிறாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த எல் முருகன் அவர்களும் கூட அறிமுகம் செய்து வைப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு நேற்று கிடைக்கல. பிளக்கார்டை கொண்டு வந்து அவர் பேசும்போது இடைமறித்து ஒரு சமுதாய புரட்சியாக 20 பேர் வந்து எஸ்சிஎஸ்டி சமுதாயத்திலிருந்து முதன் முதலாக இவ்வளோ பெரிய அமைச்சரவையில் அவங்கெல்லாம் இடம் வகித்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அமைச்சர் அங்கே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து அங்கே போயிருக்கிறாங்க. இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்லாமல் இந்த மிக முக்கியமான கூட்டத்தொடரில் பல பில்ஸ்லாம் நம்ம பாஸ் பண்ண வேண்டியிருக்கிற கட்டத்தில் கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்லிமெண்ட்டில் அமளி ஏற்படுத்தி அதன் மூலமாக சாதாரண பொதுமக்களுக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து உண்மையான மக்களுக்கு நம்முடைய தமிழக மீடியா நண்பர்கள் மூலமாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யாருமே இல்லாத ஒரு விஷயத்தை மேக்கிங் எ மவுண்டைன் அவுட் ஆஃப் அ மோல்ஹில் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வது போல இதை போல் செய்து கொண்டிருக்கின்றார். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சொன்ன விஷயங்கள் தான். 6 வருஷமாகவே நாங்கள் வந்து மொபைல் ஃபோனை மாத்திரம், சிம் கார்டை மாத்திரம், அதை மாத்திரம், இதை மாத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. சில ஊடகங்களுக்கு இன்னைக்கு காலையில் நேற்றுலாம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரவிசங்கர் பிரசாத்ஜி அவங்க சொல்லியிருக்காங்க, அப்படி போய் உங்களை நாங்கள் ஸ்னூப் பண்ணி உங்கள் டீட்டெயிலை வாங்கணும் அப்படிங்கிறது என்ன அவசியம்? ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை அப்படி என்ன அவசியம் எங்களுக்கு ஏற்படுகிறது? நீங்கள் தான் உங்களுடைய ஆட்சியில் நான் சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் இவ்வளோ பேர்த்த நீங்கள் ஸ்னூப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. பொலிட்டிக்கலாக சாதாரண மக்களுக்கு வந்து நன்மை ஏற்படக்கூடாது, இந்த பாராளுமன்றத்தில் 20 SCST அமைச்சர்களை அறிமுகப்படுத்தக்கூடாது பாரத பிரதமர் என்பதற்காக உள்ளர்த்தத்திற்காக கொண்டு வரப்பட்ட விஷயம்தான் இந்த ஸ்னூப் கேட் ஸ்கேண்டல் என்று சொல்லக்கூடிய பெகசஸ் சாஃப்ட்வேர் ஸ்கேண்டல். இது வந்து முதல் விஷயமாக உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற எங்களுடைய ஆசை. எல்லாத்தையுமே ப்ரீஃப் பண்ணிடலாமா? அது மட்டுமல்ல, நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று டெல்லி போய் நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களை சந்தித்துவிட்டு சுதந்திர தினத்தினுடைய 75வது ஆண்டு விழாவும் நம்முடைய சட்டசபையினுடைய 100வது விழாவுக்கும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அற்புதமான நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். பாரதிய ஜனதா கட்சி வந்து இதை வரவேற்கிறது. நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து நிச்சயமாக இந்த 100வது விழாவில் நிச்சயமாக இந்த 75வது சுதந்திர தின விழாத்தில் பங்கு பெறணும் அப்படிங்கிற ஆசையும் எங்களுக்கு இருக்கிறது. அதை வரவேற்கின்றோம். நிச்சயமாக வருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்புறம் இன்றைக்கி சில நண்பர்கள் ஃபோனெல்லாம் பண்ணிங்க, நம்முடைய 1000 விளக்கினுடைய வேட்பாளர் இந்த சட்டசபை தேர்தலில் நடிகை திரு குஷ்பு சுந்தர் அவர்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை யாரோ சமூக விரோதிகள் அவங்க ஹேக் செஞ்சிட்டாங்க. அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் அவங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் இன்று முறைப்படி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களிடம் முறைப்படி நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். அவர்கள் சைபர் கிரைம் மூலமாக யார் அந்த மனிதர் என்று கண்டுபிடித்து எங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத வந்து முறைப்படி நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். எங்களுடைய மாநில செயலாளர் திரு சுமதி வெங்கடேசன் அவர்களுடைய கார் நேற்று தாக்கப்பட்டிருக்குது. ரோட்டில் அமைதியாக போய் கொண்டிருந்த வண்டியை வந்து 2-வீலரில் வந்து இடித்து நம்முடைய கொடிக்கம்பத்தை வந்து அவங்க பிடுங்கி மரியாதையாக கட்சியை பற்றி பேசி இவர்களுடைய டிரைவரை தாக்கி இவர்களையும் தாக்க முயற்சிருந்தார்கள். நேற்று நாங்கள் போலீஸ் அவங்க சிஎஸ்ஆர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதையும் இன்று டிஜிபியிடம் முறையிட்டிருக்கின்றோம். நிச்சயமாக யார் சென்னையில் வந்து பயமே இல்லாமல் ஒரு கட்சிக்காரை தாக்கி கட்சியின் அடிப்படையில் அதுக்காக இந்த தைரியம் இல்லை தைரியமாக இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்களோ அவங்க மேலே அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற புகாரையும் நாங்கள் எனக்கு கொடுக்குறோம். மிக முக்கியமாக நாளைக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளுக்கு பக்ரீத் பண்டிகை நாளைக்கு நடக்கிருக்குது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல ஒரு பண்டிகையாக அவர்கள் அமையட்டும், நல்ல ஒரு அமைதியான நல்ல ஒரு திருநாளாக இருக்கட்டும் நாங்களும் வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. அண்ணா, உங்களுக்கு மீடியா நண்பர்களுக்கு தெரியும், நாம் மிக தெளிவாக பெகசஸ் சாஃப்ட்வேரை பற்றி, வாட்ஸ்அப்பை பற்றி எல்லாமே நாம் பேசினதுக்கப்புறம் கூட அதே அவையில் வந்து நம்முடைய ஐடி மினிஸ்டர் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க.
வெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ் மீட்டில் நம்முடைய முன்னாள் ஐடி அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஜி அவர்கள் மிகப்பெரிய விளக்கம் நேற்று கொடுத்துருக்கிறாங்க. அமித்ஷா ஜி அவர்கள் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு காரணம் இருக்கணும், அதாவது இவங்க உண்மையாலுமே ஒட்டு கேட்டாங்க, இதுதான் கான்வர்சேஷன், இதுதான் ரெக்கார்டிங், ஏதோ உலகத்தில் எங்கேயோ ஒரு டேட்டா பேஸில் ஒரு நாலு நம்பர் இருக்குது அப்படிங்கிறக்காக அது ஒட்டு கேட்கப்பட்டதுன்னு சொல்கிற லாஜிக் வந்து எந்த விதத்துலேயுமே ஏற்புடைய லாஜிக் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது எந்த முகாந்திரமே இல்லாமல் அரசியல் லாபத்திற்காக இந்த பாராளுமன்ற செஷனில் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு நடக்கக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்துக்காக ஆளுநர் மாளிகையை நாங்கள் வந்து முத்திகை செய்ய போகிறோம், கிளம்பி போகிறாங்க. இது வந்து என்ன மாதிரி அரசியல் நிச்சயமாக நமக்கு தெரியல. ஒரு எதிர்கட்சியாக இருக்கலாம், எதிரி கட்சியாக என்ன இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு புரியலை. ஆனால் எங்களுடைய ஒரே நம்பிக்கை ஊடக நண்பர்கள் மூலமாக மக்களுக்கு இந்த உண்மை எடுத்து சொல்லணும். இந்த மாதிரிலாம் அரசியல் செய்கிறாங்க, ஒரு அமைச்சர்களை கூட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரதமருக்கு வாய்ப்பு கொடுக்கல, இது என்ன விதமான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள் அப்படி. நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதி விசாரணை, ஜட்ஜை வச்சு ஒரு ஜுடிஷியல் என்கொயரி, பார்லிமெண்ட் கமிட்டி என்கொயரி, இதெல்லாம் ஒரு முகாந்திரம் இருக்கும் பொழுது பண்ணினீங்க அப்படின்னா ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு மரியாதை. அரசியல் லாபத்துக்காக ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து நீதி விசாரணை ஆரம்பிச்சிங்கன்னா இந்தியாவில் வந்து எப்பவுமே ஒரு 20,000 நீதி விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு 20,000 பார்லிமெண்ட்ரி பேனல் சிட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த முகாந்திரமே இல்லாமல் எதற்கு விசாரணை தேவை? சம்மந்தம் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பேர் உள்ளே போட்டிருக்காங்க, நம்ம கட்சியிலே 2 பேர்த்து பேர் உள்ளே போட்டுருக்காங்க, இது என்ன? அது கிரெடிபிளான மீடியாவா? நிறையா மீடியாக்கள் இருக்குது. அந்த பர்டிகுலர் ஆன்லைன் போர்ட்டல், அந்த நியூஸ் மீடியா, அவங்க அம்னஸ்டி இன்டர்நேஷனலோட சேர்ந்துட்டு கொடுக்குறாங்க. அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு நமக்கு தெரியும், அது இந்தியாவிலிருந்து வெளியே போன ஒரு ஆர்கனைசேஷன், காரணம் ஃபினான்ஷியல் மிஸ்டீடுக்காக. எந்த முகாந்திரமே இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி விசாரணை ஆரம்பிச்சிங்கனாங்கன்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையும் விசாரணையாக தான் நடந்துகிட்டு இருக்கும். அண்ணா, எங்களுடைய ஐடி மினிஸ்டர் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதையத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். அரசு சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்கிறோம், கட்சியினுடைய சார்பாகவும் சொல்கிறோம். பெகசஸ் சாஃப்ட்வேர் என்பது கம்பெனியே சொல்லிட்டாங்க, என்ன சொல்ல இந்தியாவுக்கு விற்கல அப்படி, 45 நாடுகளுக்கு விற்றுருக்கோம் அப்படின்னு. உளவே பார்க்கலீங்கன்னா யாரும் உளவே பார்க்கல, பாயிண்டே யாரும் உளவு பார்க்கல. இப்போ நீங்கள் பாருங்கள், காங்கிரஸினுடைய ஆட்சி ராஜஸ்தானில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் வெளியே வருது. சச்சின் பைலட் அவங்க கூட எந்த எம்எல்ஏக்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பேசின பேச்சை வெளியே விடுறாங்க. அதுக்கு சச்சின் பைலட் அவர்களுடைய எம்எல்ஏ சொல்கிறாங்க, மாநில அரசு உளவு பார்க்குது, என்னுடைய ஃபோனை ஒட்டி கேட்டு அவங்களே என்ன கான்வர்சேஷன் லீக் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு என்கொயரி கேட்டோம்னா நியாயம் இருக்குது, ஏன்னா ஆடியோ இருக்குது, ஆடியோவில் பேசினது இருக்குது. அது மத்திய ராஜஸ்தானில் இருக்கிறது எந்த அரசுன்னு உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் அரசு. எதுவுமே இல்லை, ரெக்கார்டிங் இல்லை, என்ன கான்வர்சேஷன் அந்த டாக்குமெண்ட் வெளியில்லை, யாருமே எதுவுமே கேட்கல. ஏதோ ஒரு டேட்டா பேஸு ஃப்ரான்ஸில் இருக்குது அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட்டு, அம்னெஸ்ட் இன்டர்நேஷ்னல், அந்த ஃப்ரெஞ்சு மீடியா 4 பேர் சேர்ந்துட்டு ஒரு கம்பைன்ட் ரிப்போர்ட்டாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. எந்த முகாந்திரமே இல்லாமல் சொல்கிறாங்கன்னா இதில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்னா, ஒரு ரெக்கார்டு, ஒரு கான்வர்சேஷன்னா அதுக்கு வந்து நீங்கள் கேட்கறது நியாயம் இருக்குது. எதுவுமே இல்லாமல் அரசியலுக்காக மட்டும்தான் செய்கிறாங்க. உண்மையான ஸ்னூப்பே ஆகாமல் இருந்திருக்கலாம், உளவே பார்க்கப்படாமல் இருந்திருக்கலாம். உளவு பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற காமெடி மாதிரி தான், நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், செயலி நீ சொல்ல அப்படின்னு. அண்ணா, இது வந்து இன்றைக்கி காங்கிரஸ் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவில் வாட்டர் கேட் ஸ்கேண்டல், நீங்கள் சொன்ன ஸ்கேண்டலை குறிப்பிட்டிருந்தாங்க. அது வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் 2 பேர் பண்ணி அவங்க மாட்டி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அது ஒரு இஷ்யூ. இதில் எந்த எவிடன்ஸுமே இல்லை, எந்த கான்வர்சேஷனுமே இல்லை, எந்த ஆடியோவுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் நாளைக்கு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து 10 பேர்த்த வந்து ஸ்னூப் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா யார் வேணாலும் அரசியலில் பேசலாம் இல்லைங்கண்ணா? இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எத்தனை என்கொயரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஒயர் மேகசின் அந்த நியூஸ் போர்ட்டலில் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும் பொழுது வேர் இஸ் த ப்ரூஃப்? சரி, ப்ரூஃபே இல்லை,
ஒரு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அதுவுமே இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆதாரம் எதுவுமே இல்லாமல் இந்தியாவிலிருந்து வெளியே உட்காந்துக்கிட்டு அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் ஃபண்டு பண்ணியிருக்காங்க இந்த நாலு நியூஸ் பேப்பருடைய கம்பைன்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு. அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் மேலேயும் நமக்கு டவுட் இருக்குங்கண்ணா. ஏன்னா இந்தியா வந்து எந்த ஒரு என்ஜிஓக்கும் எதிரானது கிடையாது. நாம் கேட்டது சோர்ஸ் ஆஃப் மணி அந்த புது ஆக்டில் எஃப்சிஆர்ஏ ஆக்டில். அப்படி இருக்கும்பொழுது ஒரு மியர் அலிகேஷனுக்கெல்லாம் நீங்கள் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிங்கனாங்கன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியலை எவ்வளவு என்கொயரி நீங்கள் நடத்துவீங்க? ஓகே, அடுத்து மேடம், இப்போ ப்ரூஃப் இல்லாமல் எதுக்காக இதை ஆரம்பித்தாங்க நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேங்க மேடம். இது இந்த குளிர் மழைக்கால கூட்டத்தொடரை டிஸ்டர்ப் பண்ணணும், கொரோனா சம்பந்தமான அரசு பணிகளை முடக்கணும், 20 பேர் எஸ்சிஎஸ்டி அமைச்சர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக பாரத பிரதமர் பண்ணியிருக்கிறத வந்து அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக திட்டம் போட்டு செஞ்ச வேலையாக தான் நாங்கள் பார்க்குறோம். கரெக்ட் மேடம். அந்த 45 நாடுகளில் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ஜனநாயகம் இல்லாத நாடுகள். அவங்க வந்து சவுதி அரேபியா அந்த மாதிரி நாடுகளுக்கு தான் அந்த என்எஸ்ஓ கம்பெனி விற்றுருக்குறாங்க. அதை வந்து அவங்க கொடுத்த அஃபிடவிட் சுப்ரீம் கோர்ட்லேயே வாட்ஸ்அப்பையும் அந்த என்எஸ்ஓ ஒரு அஃபிடவிட் கொடுக்க வச்சாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. சுப்ரீம் கோர்ட்டே செக் பண்ணிச்சு, அதில் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம் அங்கே ஸ்னூப் பண்ணுறாங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. கம்பெனியே ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் எதுக்கு ஒரு இஷ்யூ பண்ணணுங்க தான் இவ்வளோ பாயிண்ட் மேடம். அவருடைய தனிப்பட்ட கருத்துக்குண்ணா, சுப்பிரமணிய சாமி அவர்கள் மூத்த தலைவராக இருக்காரு, தனிப்பட்ட கருத்தை அவர் பதிவு செய்கிறார். நல்லதுதானுங்கண்ணா, தவறு எதுவும் கிடையாது. நேரலை நடக்கணும், மக்கள் பார்க்கணும், அதை பார்த்து நாலு பேர் பாலிடிக்ஸ் வரக்கு இன்ஸ்பயர் ஆகணும். ஏன்னா எம்எல்ஏக்கள் அவர்களுக்கும் ஒரு தலைமையில் எப்பவுமே அந்த கத்தி இருக்கும், நல்லா பிஹேவ் பண்ணணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அந்த சபைக்கான மரியாதை கொடுக்கணும், தவறான விஷயங்கள் செய்யக்கூடாது, மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு. இல்லை தவறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையாங்கண்ணா, நிச்சயமாக வரவேற்கும். அண்ணா, இந்த பெட்ரோல் டீசல் விலையை பற்றி நிறையா பேசுகிறோம், டெய்லி பேசுகிறோம். உங்களுக்கு தெரியும்னா ஒரு பக்கம் நம்முடைய மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. எப்படின்னா புது சோர்ஸில் வந்து நம்ம வந்து கச்சா எண்ணெயை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான முயற்சி. நான் ஏற்கனவே பேசினது போல் கண்டிப்பாக அங்கே அரசியல் பேச விரும்பவில்லை. நம்ம ஒரு ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம், இந்த கட்சி அது செய்யலை அந்த கட்சி அது செய்யலைன்னு சொல்லிட்டு. நம்மை பொறுத்தவரை நிறையா நண்பர்கள் கேட்குற கேள்வி, எதிர்கட்சிகள் சொல்கிற புகார், நீங்கள் வேணும்னே பெட்ரோல் ப்ரைஸ் ஏற்றுறீங்க. உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் ப்ரைஸ் என்பது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்தருக்கு கண்டிப்பாக 100 ரூபாய் இருக்கும் பொழுது சாமானிய மனிதனுக்கு அது தொந்தரவு தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அரசு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு அந்த 0 ஹவரில் இதை பற்றி தான் டிஸ்கஷனே. நம்முடைய பெட்ரோலியத்துறை மந்திரியே அங்கே பேசுவார், பட் இவங்க பார்லிமெண்ட் அலோ பண்ணால் தானே பேசுறதுக்குங்க. ஆனால் 0 ஹவரில் எல்லாமே காலிங் மோஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க, இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளே கொடுத்துருக்குறாங்க. அந்த விளக்கத்துக்கு வெயிட் பண்ணோம், இவங்க தான் விடமாட்டுறாங்களே. என்ன சோர்ஸு, எங்கிருந்து நாங்கள் கொண்டு வர்றோம், எப்படி இதை பண்ணுறோம் அப்படிங்கிற விளக்கத்தையும் நம்ம கொடுப்போம். அதற்கு அனுமதியே இல்லாமல் இந்த மாதிரி அவங்க போராட்டம் பண்ணி ஜனநாயகத்தை கையில் எடுத்தாங்கன்னா அப்புறம் உண்மையான மனிதனுக்கு இந்த ஜனநாயகத்தை என்ன மரியாதைங்கண்ணா? உங்களுக்கு தெரியுங்கன்னா இது வந்து நம்முடைய சிதம்பரம் அவர்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து, ஹோம் மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து நாம் இந்த 7 வருடங்களாக இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு நாம் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். இன்டர்நேஷ்னல் லெவல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெட்ரோல் விலையை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. இது வந்து ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் உங்களுக்கு தெரியணும், ஏற்கனவே பேசினது போல் இந்த ஆயில் பாண்டு 140,000 கோடி ரூபாய்க்கு ஆயில் பாண்டை வாங்கி ஆர்டிஃபிஷியலாக பெட்ரோல் ப்ரைஸை குறைச்சி அந்த பாண்டுடைய கடனை நீங்களானே இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம், 2026 வரை கட்டுவோம். இந்த மாதிரி அரசுகள் வந்து பொலிட்டிக்கல் இதுக்காக இந்த மாதிரி விஷமத்தனமான விஷயங்கள் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் ஓஎம்சிக்கு அந்த சப்போர்ட் நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் எடுங்க. பட் நண்பர்கள் கேட்ட கேள்வியும் நீங்கள் கேட்ட கேள்வியும் அடிப்படையில் ஒன்று தான், இதற்கு அரசு முயற்சி எடுக்கிறதா? கண்டிப்பாக முயற்சி எடுக்கிறோம், நிச்சயமாக விலை கட்டுக்குள்ளே வரும்.
அதுக்கு நம்ம பெட்ரோலியத்துறை அமைச்சர் கொடுக்குற எக்ஸ்பிளேஷன் இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நீங்கள் கன்வின்ஸ் ஆவீங்க. தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தேர்தல் அப்போ 98 ரூபாய்க்கெல்லாம் போய் 92 ரூபா 93 ரூபா 4-5 ரூபாய் குறைந்து. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு, தேர்தலுக்காக நாம் அரசியல் எப்போதும் செய்ய மாட்டோம், அது நம்ம வேலையே கிடையாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 2018 பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில அரசுகள் 3 மாவட்டத்தில் 2 ரூபா 50 பைசா குறைச்சிருந்தாங்க, அது ரெக்கார்ட், நீங்கள் பார்த்துக்கலாம். மத்திய அரசு எப்போதுமே அதை ஈடுபடாது, அது அப்போ இருந்த சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷனில் குறைஞ்சதோ தவிர நாம் எதுவும் ஆப்ரேட் பண்ணல. இப்போவும் குறையும், நம்ம ஏற்கனவே சொன்னது போல் எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தயவு செஞ்சு பெட்ரோலியத்துறை அமைச்சர் பேசுகிறத பாராளுமன்றத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்து கேளுங்க, கண்டிப்பாக குறைப்போம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாது. இது வந்து உண்மையாலும் நாங்கள் இதை கஷ்டப்படுறோமா? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடை பொறுத்தவரை குறைச்சா நல்லாயிருக்கும், குறைக்கணும், மக்களுக்கு இது நல்லது, உடனடியாக நடக்கணும்னு நாங்களும் வேண்டிகிட்டு இருக்கோம், நடக்குது. ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த வேலையும் செய்யலையே. நாம் ஏற்கனவே பிரஸ் மீட்ல சொன்னது போல ஒரு 100 ஆண்டு விழா என்பது ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு, கண்டிப்பாக அற்புதம், அது நடக்கட்டும். 75வது சுதந்திர விழாவுக்கு கவர்னர் எப்பவுமே இருப்பாங்க, இப்போ பிரசிடென்ட்டு வந்தாங்கன்னா சிறப்பு. மிச்சது வந்து யூகங்கள் அடிப்படையில் நம்ம சொல்கிறது, நடக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கருத்துக்களை சொல்லும். இந்த ரெண்டு விஷயங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஆதரிக்கிறோம். மேடம், அடுத்த 15 நாட்களுக்கு எவ்வளோ தடுப்பூசி வருங்கிற டேட்டா மத்திய அரசு சொல்லிட்டாங்க. மத்திய அரசு சொன்ன தடுப்பூசியில் ஒரு ஊசி குறைக்கல, நீங்கள் அதை ஒத்துக்கணும். ஏன்னா நீங்கள் சுகாதாரத்துறை செயலாளர்கிட்ட கேட்கலாம், நாம் 15 டேஸ்க்கு முன்னாடி சொல்லிடுறோம், அடுத்த 15 நாட்கள் இப்படி பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்களுக்கும் தடுப்பூசி வேகமாக போடணும், நாளை காலையிலேயே போட்டால் ரொம்ப சந்தோஷம், நிச்சயமாக நடக்கணும். பட் நாமளும் புரிந்து கொள்ள வேண்டும், 1.5 லட்சத்தில் ஆரம்பித்து 2 லட்சத்தை ரீச் பண்ணி சில நாள் 2,70,000 தொடரும், கெப்பாசிட்டி அதிகப்படுத்தி நம்ம தடுப்பூசி போடுறோம்னு நினைக்கிறோம், மையத்தை அதிகப்படுத்துகிறோம். மத்திய அரசை பொறுத்தவரை அவங்க சொன்ன டார்கெட், அது வந்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் மாநில சுகாதாரத்துறை அமைஞ்சு அந்த ஃபார்முலா அப்படி வாங்கிக்கிறாங்க, அதில் ஒரு தடுப்பூசி கூட குறையல. நாம் ஏற்கனவே முந்தானத்து பேசினது போல 66 கோடி தடுப்பூசி ஆர்டர் கொடுத்தாச்சு, 30 கோடி ஹைதராபாத்தில் கொடுத்தாச்சு, 96 கோடி. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம், நிச்சயமாக வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து மாநில அரசுக்கும் தெரியும், கண்டிப்பாக நான் அரசியலாக்க விரும்பலை, பட் மத்திய அரசு கமிட் பண்ண தடுப்பூசியில் ஒரு தடுப்பூசி கூட குறையாமல் அந்த 15 டே சைக்கிளை மெயின்டைன் பண்றாங்க. அதாவது வந்துங்கன்னா திமுகவுக்கு மாற்று பாஜக என்ன காரணம்னா, திமுக ரைஸ் பண்ற எல்லா இஷ்யூமே எங்களை எதிர்த்து தானே, நீங்கள் பாருங்கள் அவங்க சொல்கிற ஒரு ஒரு விஷயங்களுமே பாஜகவை எதிர்த்து தான். ஸோ இந்த நரேட்டிவ் பாலிடிக்ஸ், இந்த பேச்சு பாலிடிக்ஸ்லாம் நாங்கள் தான் அவங்களுக்கு எதிரி, அவங்க தான் எங்களுக்கு எதிரி, எங்கள் ரெண்டேத்துக்கும் தான் யுத்தம் நடக்குது.
அதே போல் எதிர்கட்சியாக நிறைய எம்எல்ஏக்களை வச்சு அதிமுக இருக்காங்க. அவங்க சட்டசபையில் கேள்வி கேட்குறாங்க, லோக்கல் இஷ்யூஸை ரைஸ் பண்ணுறாங்க, அவங்களும் எதிர்கட்சி தான். பட் நெரேட்டிவ் பாலிட்டிக்ஸ் டிஎம்கே பண்ணுறது எல்லாமே எங்களை எதிர்த்து, அதைத்தான் நம்ம கேட்குறோம். இது ரெண்டு முனை போட்டியாக போயிட்டுருக்கு. இரண்டாவது வந்துங்கன்னா, எப்பவுமே யூகங்களுக்கு வந்து அரசியலில் வந்து பதில் சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும். அப்புறம் இந்த மாநிலத்தினுடைய தலைவர் என்கின்ற பொறுப்பு வந்து கட்சியினுடைய கொள்கைகளை வெளியே சொல்கிறது. இந்த கூட்டணி சம்மந்தமாக உங்களுக்கு தெரியும், நமக்கு ஒரு பாராளுமன்ற போர்டு இருக்குது, மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் கலந்து தெரிவிப்போம். இப்போ கூட்டணி சுமூகமாக சிறப்பாக போயிட்டுருக்கு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் எங்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்காங்க, நாங்களும் அதே போல் மரியாதை வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது யூகத்தின் அடிப்படையில் ஏன் பேசணும், சிறப்பாக போயிட்டுருக்கு, நேரம் வரும்பொழுது நாம் பேசணும். நன்றிங்கண்ணா. அண்ணா, உயிரிய பதவி சரி. ஆனால் எந்த யாத்திரையும் இல்லை, நம்மளாம் இதே பதவியில் தான் இருப்போம். எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க வெளியே இருக்கிற சில தலைவர்கள் வந்து அதுக்கு முன்னாடியே உயரிய பதவிக்கு போயிடுவாங்க. நீங்கள் பொறுத்து வந்து பார்த்துட்டுருங்க, நல்லது நடக்கணும்ண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ அண்ணா, நன்றிங்கண்ணா.